எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் அங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் நான் பேச போறேன். ஸோ டைட்டில் பார்த்துட்டு கண்டிப்பா குழந்தை ட்ரை பண்றதுக்கு பாக்குறவங்க தான் வந்து நிறைய பேர் அதை கிளிக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நானும் வந்து இந்த கஷ்டமான ஜேர்னி கோ த்ரூ பண்ணி ரெண்டு குழந்தைங்களுக்கு இப்ப தாயா இருக்கேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக நானுமே இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்பில் வந்து தேடி பார்த்துருக்கேன். ஏதாவது மேஜிக் வே இருக்குதா, ஏதோ ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும், பேசிக்காக குழந்தை எப்படி வரும்ன்றது நம்மளுக்குலாம் தெரியும் தான். பட் ஆனால் நடக்கலையே தெரிஞ்சோம். ஸோ ஏதோ ஒன்று இருக்குது, அது அதை பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மந்த் நடந்துடும் அப்படின்னு நினச்சி நானுமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்து என்ன ஆச்சு எப்படி எல்லாம் இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம். பட் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எஸ் இப்போ வாங்க வீடியோ நான் பொறுமையாக பாருங்கன்னு ஏன் சொன்னேன்னா, எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் தேடி பார்ப்பேன். பாப்பாவுக்கு வந்து பார்க்கும்போது ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். எவ்வளோ இதுதாங்க வே அப்படின்னு சொல்ல மாட்டாலாம் ஓட்டி 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 பார்ப்பா. சில பேர் வந்து இந்த மாதிரி பொசிஷன், இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதை இந்த ரெண்டு ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அந்த இடம் எங்கன்னு தேடி 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 பார்ப்பேன். ஸோ அதுதான் வழி, அதை மட்டும் முடிஞ்சுது. இந்த மாதிரி தேடி தேடி பார்த்துட்டு ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்டர் இல்லைங்க, நம்மளாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஹவு டு நாட் கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்டர், இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் நான் பண்ணேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு மாசமும் வந்து அந்த ரெண்டு லைன் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து சாரி ரெண்டு லைன் இல்லை அப்படின்னா ஓகே அடுத்த வழி என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது இதே தான் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். இதனால ஒன்றுமே ஆகாது. இது வந்து ஹவு டு நாட் கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்டர் தான் ஆகும். நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க என்னென்னலாம் வழியோ அதை தான் நம்ம பண்ணுறோம். நான் வந்து பட்டு தெரிஞ்சுக்கிட்டனால உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அது பின்னாடி ஓடுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நீங்கள் உங்களோட குழந்தை பிறப்பதற்கு பின்னாடி நீங்கள் ஓடுறீங்க. ஏன்னா நீங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஒரு மாதமும் ஸ்ட்ரெஸ்ஸு ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணோன்ற ஃபன்னான ஜேர்னி தான் அது. அது ஜாலியாக நம்ம பாட்டுக்கு பண்ணலாம். அதை ட்ரை பண்ணுற வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக ஹஸ்பண்டோடு இருக்கிறோம், மேரேஜ் லைஃப் லீட் பண்ணுறோன்ட்டு நம்ம இருக்கோம். ஆனால் இருக்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக சொசைட்டி ஒரு பெரிய பெரிய ரீசன் இருக்கு. சொசைட்டி அந்த ரெண்டு லைன் வரலன்னா ஃபோன் வந்துடும், என்னாச்சு ஏதாச்சு வரலையா இந்த டைமு, பீரியட்ஸ் வந்துருச்சா. அந்த ஃபோன் காலுக்கு நம்ம பயப்படுறது தான் அதிகம். அந்த ரெண்டு இல்லை, அந்த ஒரு லைனை விட நம்ம அந்த ஃபோன் காலுக்கு பயப்படுறது தான் அதிகம். ஸோ அதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ். அந்த ஒரு லைனுன்றது அடுத்த ஸ்ட்ரெஸ் தான். ஆமாம், இது எல்லாமே சேர்த்து நம்ம உடம்பை வந்து கனமாக்கிடுது, வெயிட் ஆக்கிடுது. ரணமா வெயிட்டா கனமா இருக்கும் நம்ம மனசும் உடம்பும். ஸோ நம்மளுக்கு அந்த குழந்தை நிக்கிறதுன்றது வந்து குழந்தை ஐ மீன் ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்றது நடக்கவே நடக்காது, தள்ளி போயிட்டே இருக்கும். அது இதுதான் ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ரீசன். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் இப்படிதானே நீங்க சொல்லுவீங்க. இப்படிதான் நம்ம மைண்ட் யோசிக்கோங்க. இப்பவும் உங்க மைண்ட் என்ன யோசிக்குது, அப்படியா நம்ம மைண்ட் இதெல்லாம் பண்ணா ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கேன். நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இதெல்லாம் பண்ணி பண்ணி திங்க் பண்ணி பண்ணி அடுத்த வழி என்ன இது என்ன அது என்னன்னு பண்றதுனாலதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலதான் நானுமே வந்து ஒரு ஒரு மாசம் என்ன இது என்ன அந்த இதை சாப்பிட்றதா, அதை சாப்பிட்றதா, இந்த நட்டை சாப்பிட்றதா, இந்த டாக்டர்கிட்ட போதும், அந்த டாக்டர் வந்து இவ்வளவு குழந்தை கொடுத்துருக்காங்க, அந்த டாக்டர் வந்து எனக்கு 6 வருஷமா இல்லை அவங்க அங்க போனோன்னு குழந்தை ஆயிடுச்சு, இன்னும் இன்னும் கொடுமை, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க, இன்னும் இன்னும் ஃபர்தரா நம்மள வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்ம இன்லாஸ் வீடு வந்து ஒண்ணுமே நம்மள ஃபர்தரா தள்ளி விடும் குழிக்குள்ள. அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது அவங்க நினைப்பு, ஆனா நம்மள இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்கும். இது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே சேர்ந்து நம்மளுக்கு நடக்கவே கூடாது. இதெல்லாம் இது எப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து துரத்துறோமோ, எப்போ வந்து இதெல்லாம் விட்டுடுறோமோ அப்போதான் நம்ம உடம்பு லைட்டாக ஃபீல் பண்ணோம். நான் எப்போ அதை பண்ணணும் எனக்கு அடுத்த மாதமே குழந்தை நின்றுச்சு. என் உடம்பு லைட்டாக ஃபீல் ஆனது எனக்கே ஃபீல் ஆச்சு. நான் ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு பாயிண்டில் நான் வந்து எனக்கு இனிமேல் குழந்தை வந்தால் மட்டும் வர கட்டி போட்டோம்.
நான் என் ஹஸ்பண்டோட என் வேலை வாய்ப்புகளை தேடி என் ஹஸ்பண்டோட ஜாலியாக வாழ போகிறேன், பயங்கரமாக ட்ராவல் பண்ண போகிறேன். இப்படி தான் நான் யோசிச்சுட்டு நான் உண்மையிலே மனசார நான் வந்து அதை விட்டேன், உண்மையிலே விட்டுட்டேன். இந்த நம்மளே நம்ம என்ன சொல்றது, நம்ம ஓகே நம்ம ஸ்ட்ரெஸ் எடுக்கணும் அதனால நம்ம இந்த டைலாக் சொல்லிக்கலாம், ஆனா உள் மனசுல அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மனசார விட்டுடணும். நடக்கும் போது நடக்கட்டும், நம்மவா ஜாலியா இருக்க போறோம், நம்மவா நம்ம ஹஸ்பண்டோட ஜாலியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது நடக்கும். எவ்வளோ எவ்வளோ நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லது வரும். ஏன்னா குழந்தை ப்ரெக்னெண்ட் ஆகுது மட்டும் விஷயம் இல்லைங்க, 9 மாதம் அந்த குழந்தைய நல்லபடியாக வயிற்றுல சுமந்துக்கிட்டு போகணும்ல. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சீக்கிரமாக மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து ப்ரெக்னென்ட் மட்டும் யோசிக்கிறோம், அந்த 2 லைன் மட்டும் யோசிப்போம், அதுக்கு ஃபர்தராக 9 மாதம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வயிற்றுல நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம லைட்டாக இருந்தால் தான் உண்டு. என் ஃப்ரெண்டு வந்து அவள் பார்த்தீங்கன்னா 1st மாதமே அவங்க கல்யாணம் 1st மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அவள் சொல்லுவாண்ட இதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுவே தப்பான வார்த்தை, ட்ரை பண்ணுறேன்னே சொல்லாத அப்படின்பா. சொல்கிறது ஈஸி தான், சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டவங்களுக்குலாம் அது புரியாது. எனக்குமே நான் சீக்கிரமெல்லாம் ஆகலை, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஆச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் திறந்து தேவையே கிடையாதுன்னு விட்டுட்டு நான் பா ஜாலியாக ஹஸ்பண்டோட இருந்தேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சேன், என் வேலையில் நான் கான்சென்ட்ரேட் பண்ண தானாக நடந்துச்சு. எதுவுமே பண்ணல, எந்த டேப்லெட்டும் சாப்பிட, எந்த டாக்டர் எல்லாத்தையும் விட்டாச்சு, எதுவும் வேற தூக்கி கடைசியாச்சு. அப்புறம் தான் அது நடக்குது. நம்ம எவ்வளோ எவ்வளோ வந்து வேணும்னு ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறோமோ அதை நம்மளை விட்டு விலகி போயிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டம், நான் சொல்கிறது ஈஸி கிடையவே கிடையாது, ஏன்னா நான் அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட்டும் போது வேணாம், இதே வேணாம் நம்மளுக்கு அப்படின்னு விட்டும் போது அது கஷ்டமாக இல்லை, அவ்வளோ லைட்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை விட்டு போனால் எப்படி இருக்கு, அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியும். மந்த்லி அந்த ஸ்ட்ரெஸ், அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கண்ட மாத்திரை இன்ஜெக்ஷனு, அப்புறம் இந்த கோயில் அந்த கோயில், இப்போ பண்ணுங்க அப்போ பண்ணுங்க, இப்போ இருங்க அப்போ இருங்க, இப்படி உட்காருங்க, பண்ணிட்டு அப்புறம் இப்படி இருங்க, இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. இதை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நடக்கலன்றதே எனக்கு தெரியாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நடந்துடும், இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்தது தவிர இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நடக்க மாட்டேங்குது, இவங்க நச்சு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது, நம்மளும் நம்மளை ஒன்று நச்சுப்படுத்திக்கிறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸும் நம்மளை நச்சுப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் திறந்து விட்டாதான் நம்மளுக்கு வந்து நடக்கும்ன்றதே எனக்கு தெரியாது. நான் வந்து நடக்கும், நம்ம இப்படி விட்டுட்டோம்னா ஸ்ட்ரெஸ் போயிட்டா நம்மளுக்கு நடந்துடும்ன்ற மைண்ட் செட்லேயே நான் விடல. எனக்கு ரொம்ப பார்த்துட்டேங்க, நான் ரொம்ப பார்த்துட்டு தான் நான் விட்டதே. ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சிக்கெலாம் நான் போயிருக்கேன், அதை விட்ட அப்புறம் என் உடம்பு லைட்டான ஃபீல், என் மனசு லைட்டான ஃபீல் எனக்கு தெரியும். அதை விட்டா எப்படி இருக்கும், பழைய ஜெயாவா நான் வந்தேன். அந்த உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உங்க ஐடென்டிட்டியே லாஸ் பண்ணிடுவீங்க, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 2 லைனு குழந்தை. நம்ம வந்து ஃப்ரீயா ஐயோ நம்ம வேணாயா அந்த மாசம் வேணாயா முடியும், நம்ம ஜாலியா இருக்கலாம், ஏன் ட்ரிப்பு போலான்னு நினைச்சா இங்க போன் வரும், என்னாச்சு ஏதாவது ஆச்சா ஏதாவது பண்ணுச்சா, இந்த ஃபோன் காலுக்கு எங்கேயா போய் குச்சிடலான்ற அளவுக்குலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு விரத்தி வந்து வெறுப்பு வந்து தான் நான் விட்டேன். எவன் வேணா என்ன வேணா கேளுங்க, ஐ டோன்ட் கேர், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ற அளவுக்கு நான் விட்ட போது தான் அந்த உடம்பு லைட் ஆன போது தான். நீங்கள் என்றைக்கு உங்கள் வில் பவரோட நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதுவும் முக்கியமாக நீங்கள் வேலையில் ஏதாவது வேலையில் இருக்குன்னு நீங்கள் டைவெர்ட் பண்ண, நீங்கள் இன்னும் வேலையிலேயே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுக்காகவே நீங்க வேலையை விட்டுருக்கீங்கன்னா முடிஞ்சிங்க, வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா சுத்தம். கண்டிப்பா குழந்தை இருக்கோ இல்லையோ உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கண்டிப்பா வேணும். என்ன வேலை இல்ல பிசினஸ் இல்ல சின்ன பிசினஸாவே இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்குன்னு வேணும். அது இல்லைன்னா இதையே போட்டு 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 டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளியில வர்றது கஷ்டம். டாக்டர்ஸ் நினைச்சா மட்டும்தான் உங்களை வெளில கூப்பிட்டு வர முடியும், ரொம்ப கஷ்டம். டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா குழந்தை நிக்கிறதுல இருந்தே பிரச்சனை ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முதல்ல எடுத்துருங்க. இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க,
நம்மள நோடுறாங்க பார்த்தீங்களா, மாசம் மாசம் நம்மளை குத்தி காட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நம்ம தான் மாறிக்கணும். நம்ம சேஃப்டிக்காக நம்ம மாறிக்கணும். நம்ம மென்டல் பீஸுக்காக நம்ம மாறிக்கணும். இதெல்லாம் வேணாம். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஹஸ்பண்டோட இருங்க. நார்மலா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. இப்படி நிக்கணுமா அப்படி நிக்கணுமா அப்படி எதுவும் யோசிக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. நான் வந்து இதனால்தான் குழந்தை நிக்கல, ஸோ பெட்ல வந்து இவ்வளவு நேரம் இருக்கணும் என்னென்னமோ நான் வீடியோ பார்த்து என்னென்னமோலாம் பண்ணேன். ஆனா எனக்கு குழந்தை நின்ன போது நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. உண்மையிலே ஓ இதெல்லாம் பண்ணலாம் கூட நிக்குமான்ற அளவுக்கு தான் என் மைண்ட் இருந்தது. அந்த அளவுக்கு பொல்யூட்டடா இருந்தது என் மைண்ட். இதெல்லாம் பண்ணணும், இவ்வளவுலாம் சாப்பிடணும், இதை மாத்திரை எடுத்து அப்பதான் நிக்கும். எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் பேசிக் என்ன பண்ணணும் அவ்வளவே தான். மற்றபடி நிற்கிறது உக்கறது இது அது எதுவுமே பண்ண. அந்த மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஒர்க்கும் இருந்தது. நான் பாட விளையாண்டுக்கிட்டாதோ நான் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சனால என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. குதிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்டோட விளையாண்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் தம்பியோட கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறேன். அது பாட்டு நிற்கணும்னா நின்றோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. என் ரெண்டாவது குழந்தையும் அப்படிதான். நாங்கள் ட்ரை பண்ணலாம், எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு நின்னா அவன் நின்னது கூட எனக்கு தெரியாது. எட்டாவது வாரம் தான் எனக்கு தெரியும் நின்று இருக்கான்னு. அவ்வளோ வேலை ட்ராவல் ஆத்து இதுன்னு என்னென்னமோ இருந்தது. ஃப்ரீயா விட்டுட்டாலே எல்லாம் நடந்துடும். எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க லைட்டா இருக்கிறீங்களோ, எவ்வளோ ஜாலியா இருக்கிறீங்களோ, எவ்வளோ வந்து கண்டுக்காம இவங்களெல்லாம் வந்து இந்த நோண்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அப்பதான் நடக்கும். ஆயிரம் வழியெல்லாம் கிடையாது, சிம்பிள் வழி தான். அது வந்து நம்ம வழி. நம்ம வழி என்ன? லைட்டாக சாஃப்டாக ஜாலியான வழி, ஸ்ட்ரெஸ் இல்லாத வழி. அதுதான் நான் எப்பவும் சொல்கிறேன், ப்ரெக்னென்ட் அந்த ரெண்டு லைன் மட்டும் இலக்கு கிடையாது. குழந்தைய நல்லபடியாக பெத்தெடுக்கிறது தான் இலக்கு. அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆனோம்னா அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா என்னென்னமோ இருக்கு அதுக்கப்புறம், இது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்று என்னென்னமோ இருக்கு. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பெரிய வைட்டல் ரோல் பிளே பண்ணும். தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க, ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த மாதிரி ஆட்களை தூக்கி தூரம் போடுங்க, கண்டுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒர்க் இல்லைன்னா ஒர்க்குக்கு போங்க, இல்லை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுங்கள், இல்லை குட்டி வீட்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எப்படியாவது உங்களை டைவர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி, உங்கள் நேம் வந்து பிரியான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரியா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணது குழந்தை பெற்றுக்க கிடையாது. அதை வந்து அது எப்பவுமே நம்ம மைண்டில் இருக்கணும். அதை மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா கல்யாணம் ஆனாலும் குழந்தை பெற்றுக்கிறத தவிர வேறு எதுவுமே நம்ம திங்கிங் இருக்காது. அதுக்கு நம்ம குழந்தை பெற்றுக்கல, நம்ம துணையாரோட நம்ம வாழ்க்கையை வாழ தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். குழந்தை வருது வரலன்றது பார்ட் ஆஃப் த மேரேஜ் ஜேர்னி. இந்த மாதிரி சிம்பிளாக என்றைக்கு எடுத்துட்டு நீங்கள் மூவ் ஆகிறீங்களோ நடக்க வேண்டியது நடக்கும். நடக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பிரியாவாக நீங்கள் ஜாலியாக இருங்க. ஐ மீன் பிரியானா நான் உங்களை எல்லாரையும் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு நேம் எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் ஜாலியாக லைஃப்பில் இருக்கணும், ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கணும்ன்றிருங்க. இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்க, அந்த கேட்குறவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளி போட்டாதான் வாழ்க்கை உருப்படும். இல்லைன்னு வைங்க, நீங்கள் அம்மா ஆனப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. அம்மா ஆகிட்டா அவ்வளோதான், அவ்வளோதான். ஆஹா, அதுக்கு நான் இன்னொன்று வீடியோ பண்ணுறேன். அம்மா ஆகிட்ட அப்புறம் என்னன்றத அடுத்த வீடியோ, அது ஐ மீன் அடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த வீடியோ அதுதான். அம்மா ஆகிட்ட அப்புறம் என்னன்னு நீங்கள் நீங்கள் கேளுங்களேன். நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அது சொல்லுவாங்களே, குழந்தை இல்லாதவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். ஐ மீன் நம்ம நினச்சிக்கிறோம் அதை பிரச்சனையா. ஆனால் குழந்தை வந்த அப்புறம் என்னென்ன பிரச்சனை? நான் நினச்சிட்டுருந்தேன், உண்மையிலே இல்லை, நான் லூஸு. நான் நினச்சிட்டுருந்தேன் அம்மா ஆகிட்டா நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃப்ரீயாக விட்டுருவாங்க, நோண்ட மாட்டாங்க, நீங்கள் நச்சு பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுருவாங்க நம்மளை. அம்மானா சம லெவல் பயங்கரமாக இருப்போம் அப்படின்னு நினச்சேன். சொல்கிறேன் அது அடுத்த வீடியோவில். அந்த அம்மா ஆகிட்ட அப்புறம் என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். பட் ஜாலியாக இருங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப். உங்களை மீறி எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. அதை மறந்துடாதீங்க. உங்கள் ஐடென்டிட்டி உங்களோடையும் உங்கள் வேலையோடையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோடையும் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதை உங்கள்
இப்போ நிறைய சில நிறைய ஹஸ்பண்ட்ஸ் நிறைய கம்மிலாம் சொல்ல வேணாம், ஹஸ்பண்ட்ஸ் வந்து இப்படியும் இருக்காங்க, வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்ஸும் இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணாம் வருதா ஓகே வாட் எவர் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்ட். சில ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க குழந்தை வந்தால் தான் நீ எனக்கு எல்லாம் நீ தேவைப்படையான ஹஸ்பண்ட்ஸும் இருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. நம்ம ஒன்றுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப ஓவராக நம்மளும் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளை அவங்களுமே உடச்சிடுவாங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, அதுதாங்க ஸ்ட்ராங்காக இருங்க, அவ்வளோதான். கஷ்டப்படாதீங்க, அவ்வளோதான். கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ப்ரெக்னென்ட் ஆகிறதும் அந்த ப்ரெக்னென்சி நிலைக்கிறதும் எமோஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம்னால நம்ம லைட்டாக இல்லை நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஜாலியாக இருங்க, நீங்கள் நீங்களாக இருங்க. ப்ரெக்னென்சி மதர்ஹுட் மட்டும் உங்களை டிஃபைன்லாம் பண்ணலை, நீங்கள் தான் உங்களை டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ பி ஹாப்பி நோ மேட்டர் வாட், எது இருக்குதோ இல்லையோ சந்தோஷம் நம்ம மனசில் இருக்குது. கஷ்டம்தான், அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா பீப்புள் உங்களை இப்படின்னு கஷ்டப்படுத்திடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக உங்களை ஆக்கிடாதீங்க கஷ்டப்படுத்துறதுக்கு. இன்னொன்று குழந்தை வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இன்னொன்று பர்சன் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு பண்ணாதீங்க. யூ கேன் பி ஹாப்பி, ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் கண்டிப்பாக யூ கேன் பி ஹாப்பி. ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக இருங்க. தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். நான் உங்களை சீக்கிரமாக அனுப்புகிறேன். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த ரெண்டு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.